அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் எம்டிஎன் யூடியூப் சேனலுக்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் தோழர்களே. நான் உங்க புவியரசு. ஸோ தமிழ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தலைப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாட்குறிப்பு மற்றும் கடித இலக்கியங்கள், சரிங்களா? ஸோ மிஷன் ஐ எம் பாசிபிள்ல நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வழித்தடத்துல உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாதுன்னா, திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய இந்த டாபிக்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் சொல்லிட்டு நம்ம என்ன பார்த்திருக்கோம். ஏன்னா நிறைய பேர் புதுசா ஆரம்பிக்கக்கூடிய பயணிகள் இருப்பீங்க. ஸோ அதனால நம்ம வந்து நடுவில் இருந்து பயணிக்கும் போது கொஞ்சம் ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துடக்கூடாதுன்றதுனால ஒரு ஒரு முறையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அந்த டாபிக்ஸ் வந்து வச்சுக்கிறது, சரிங்களா? ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களில் பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் கவிமணி பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து மரபு கவிஞர்களில் இருக்கக்கூடிய கவிஞர்களில் முடியரசன் உட்பட நிறைய பேர் வந்து பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா புது கவிதைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கவிஞர்களில் நம்மளுடைய பிச்சைமூர்த்தியா இருக்கட்டும், இல்ல சீசு செல்லப்பாவா இருக்கட்டும், அது போன்ற கவிஞர்களை நம்ம வந்து பார்த்திருந்தோம். இன்னைக்கு வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடித இலக்கியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க்க போறோம், சரிங்களா? தமிழ்ல நமக்கு நிறைய கடிதங்கள் இருக்கு, நம்ம எந்த கடிதத்தை வந்து பாக்குறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அதுக்குதான் இப்ப வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேர் டு ஸ்டடியில உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுடும். என்ன அப்படின்னா, நமக்கு ஸ்கூல் புக்ல என்னென்ன கடிதங்கள் இருக்கோ அதுக்கு நம்ம போக்கஸ் பண்ணுங்க. நமக்கு கடித இலக்கியம் சொல்லிட்டு நமக்கு சிலபஸ்ல யார் யாரோட கடிதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நேருது, அதே போல காந்தி இது. ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா மூவாவுடைய கடிதமும் அதே போல அண்ணாவோட கடிதம், இந்த நான்கு பேரோட கடிதமும் நாட்குறிப்பும் கேட்டிருப்பாங்க. நாட்குறிப்புனா நமக்கு ஞாபகம் யாரு பேர் வரணும், அனந்தரங்கனுடைய நாட்குறிப்பு தான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரணும், வேற ஒன்றும் இல்லை. டைரியை தான் நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ அன்றாடம் நோட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அப்பாத்துலேருந்து இருந்திருக்கு. அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் அனந்தரங்கனுடைய ஒரு நாட்குறிப்பு இருந்திருக்கு. இதில் இங்கே நாட்குறிப்புன்னு வரும்பொழுது நம்ம அனந்தரங்கனை வந்து பார்க்க போறோம். அதே போல வரும்பொழுது கடித இலக்கியங்கள் வரும்பொழுது அந்த நான்கு நபர்களை பார்ப்போம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னொருத்தரையும் சேர்த்திருந்திருக்கேன், தாகூரையும் சேர்த்திருந்திருக்கேன். ஏன்னா அவருடைய ஒரு கடித இலக்கியமும் எங்க இருக்கு, நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இடம்பெற்றிருக்கு. இது இல்லாம பாரதியாருடைய ஒரு கடிதம் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பாரதி நடத்தும் பொழுது அந்த இதை பார்த்துட்டோம். அதனால அதை எங்க கொடுக்கல. அதை தாண்டி வேற யாருடைய கடிதங்கள் இருந்ததோ ஸ்கூல் புக்ல அது எல்லாமே இங்க ஒரு சேர கொடுத்துருக்கேன், சரிங்களா? இதுல வேர் டு ஸ்டடியில ஒரு முறை நான் நடத்தினாலும் மறுமுறை நீங்க போயிட்டு நிச்சயமா இதுல இருக்கக்கூடியதை நீங்க படிக்கணும். அதுல ரொம்ப குறிப்பிட்டு நான் யார சொல்லுவேன் அப்படின்னா, அனந்தரங்கனுடைய நாட்குறிப்பை நீங்க போய் லைன் பை லைனா படிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த கடித இலக்கியம் நாட்குறிப்புன்னு வரும்பொழுது அதிகபட்சம் ரெண்டு கேள்விகள் கேட்கிறாங்க. அதுல இந்த நாலுல இருந்து ஒரு கேள்வி வருது, எங்க அண்ணா, மூவா, நேரு, காந்தி, தாகூர்ல இருந்து ஒரு கேள்வி வரது ஒரு பங்குனாலும், இன்னொரு பங்கு அனந்தரங்கன் வந்து நிச்சயமா ஒரு கேள்வி கேட்டுறான். அப்ப அந்த ஒரு கேள்வி நம்ம ஏன் விடணும், அந்த ஒரு கேள்வி நம்ம விடக்கூடாது இல்லையா? அந்த ஒரு கேள்விக்கு நீங்க அந்த ஸ்கூல் புக் மொத்தத்தையும் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழைய புக்லயும் ஒரு பகுதியில் இருக்கும், புது புக்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாவது சாப்டர்ல இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல உங்களுக்கு அண்ணாவை பத்தின இது கொடுத்திருப்பாங்க, அண்ணா கடிதங்கள் இருக்கும், நிறைய ஓல்டு புக்ல தான் இருந்திருக்கும் இந்த கடிதங்கள் எல்லாம். ஸோ அதே போல மூவா, மூ வரதநாசனுடைய ஒரு கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஓல்டு புக்ல இருக்கு. அதுக்கப்புறம் நேருடைய ஒரு புத்தகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் ஓல்டு புக்ல இருக்கும். ஸோ செவன்த்ல வந்து பார்த்தீங்கன்னா காந்தியோட ஒரு கடிதம் இருக்கும். லெவன்த் நியூ புக்ல ரவீந்திரநாத் தாகூரை பத்தின கடிதங்கள் இருக்கும், சரியா? இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது அனந்தரங்கனுடைய நாட்குறிப்பு. நமக்கு அந்த பாடப்பகுதியில என்ன இருந்ததோ அதை ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப சுருக்கமா என்னென்னலாம் நம்ம பார்க்கணுமோ அதை நம்ம நம்மளுடைய வகுப்புல பாத்துருவோம், சரிங்களா? சரி, இதுல அவருடைய இளமை காலம், சரிங்களா? சென்னையில, சென்னை பெரம்பூர்ல வந்து அவர் பிறக்கிறாரு, தந்தை திருவெங்கடம். அங்க இருந்து கிளம்பி அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாரு. இவருடைய தாயார் இறப்புக்கு பின்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ புதுவையில வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துடுறாரு. ஏன்னா இங்க தந்தையுடைய திருவெங்கடத்துடைய மைத்துனர் வந்து கல்வி கற்று முடிக்கிறார் அதுக்கு பின்னால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பாக்கு கிடங்கு, ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கு கிடங்கு நடத்தி வந்தார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அங்க வந்து அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு, சரிங்களா? துய்ப்ளே அப்படின்ற ஒரு ஆளுநர்கிட்ட ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருந்தாரு. அந்த மொழிபெயர்ப்பாளர் இப்ப இல்ல, அந்த பதவி காலியா இருந்தது, அவர் இறந்துட்டதால அந்த பதவிக்கு அனந்தரங்கன் அவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அமர வைக்கிறாங்க. ஏன்னா அப்ப இருக்கக்கூடியதுல மொழிபெயர்ப்பாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேம்போக்கான ஒரு பதவியா பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா நேரடியா கவர்னரிடமே உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா?
இப்போ அனந்தரங்களுடைய ஒரு நாட்குறிப்பு. இப்போ நாட்குறிப்புன்றது டைரி எழுதுறது தான் நம்ம வந்து நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பழக்கப்படுத்துறோம் சரிங்களா. அப்படி என்ன ஒரு பிரமாணம் அப்படின்னு சொல்லி பாருங்க, அந்த காலத்துல எழுதிக்கிட்டு இருந்தாங்க நாட்குறிப்பு. பாபர் காலத்திலேயே நாட்குறிப்புகள் இருந்தது, அதுக்கப்புறம் நமக்கு அவுரங்கசீப் காலத்துக்கு அப்புறம் நாட்குறிப்புகள்லாம் பெருசா கிடையாத இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இவர் 25 ஆண்டுகளுக்கு மேல இவரோட நாட்குறிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ நம்மளுடைய ஒரு நாட்குறிப்பு அப்படின்னா டைரி என்ன எழுதிருப்போம், நம்ம போனது வந்தது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதிருப்போம் இல்லையா. ஆனா அவரு அங்க அவரது மட்டும் இல்லாமல் சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வணிகம் எப்படி நடந்திருக்கு, பிரெஞ்சுக்காரர்களுடைய படையெடுப்பு எப்படி இருந்திருக்கு, பிரெஞ்சுக்காரர்கள் மற்றவர்கள் யார் தாக்கியிருக்காங்க, இந்த மாதிரி கிட்டத்தட்ட பிரெஞ்சு இந்தியாவில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸாவே ஒரு ஆதாரமாகவே அனந்தரங்கனுடைய ஒரு நாட்குறிப்பு மாறி இருக்கு அப்படின்னா அப்போ அவருடைய அந்த நாட்குறிப்பு எவ்வளோ வந்து வேல்யூபுளா மதிக்கத்தக்கதா மாறி இருக்கு அதை யோசிச்சுக்க சரிங்களா. ஸோ அப்படி அவர் துபாசியாக பணியாற்றுற காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு துபாசினா மொழிபெயர்ப்பாளர் சொல்லுவோம். ஸோ இவர் யாருக்கு இந்த தூய்ப்ளே அவர்கள் அப்படின்ற ஒரு ஆளுநருக்கு பணியாற்றுற காலத்துல 1736 இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு விட்டுறாதீங்க. 1736 முதல் கிட்டத்தட்ட அவரோட மறைவு சரிங்களா. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தன்னுடைய நாட்குறிப்பை எழுதிக்கிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா தன்னுடைய இறுதி மரணம் வரைக்கும் அவர் மரணத்தப்போ ஒரு போர் நடந்துட்டு இருக்கும், அந்த போரை முடிக்கலை அவர் எழுதி முடிக்கிறதுக்குள்ள மரணம் அடைஞ்சிருவார். இருந்தாலும் அது வரைக்கும் கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால நாட்குறிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் எழுதிக்கிட்டு இருந்தாரு சரிங்களா. இவர் தினப்படி செய்தி குறிப்பு தன்னுடைய நாட்குறிப்புக்கு இவருக்கு இவரே வச்சுக்கிட்ட பெயர், அவருடைய நாட்குறிப்புக்கு தினப்படி செய்தி குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரே பெயர் வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த வகுப்புல இவரை பத்தி தான் பாக்குறோம், இவரோட நாட்குறிப்பை பத்தி தான் முதல்ல நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா. இவர் இந்த நாட்குறிப்புல என்னென்ன மாதிரியான செய்திகள் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாரு அப்படின்றத கதை சுருக்கமா நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். இதுல முதல்ல வரலாற்று செய்திகள், இங்க பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடிகளை பிடிக்கிறாங்க, இங்க இருந்து யார் யாரெல்லாம் தோல்வி விட்டுறாங்க, இங்க இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. அதே போல வெளிநாட்டு பயணிகள் எல்லாம் யார் பயணிச்சாங்க, சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவர் எழுதுனது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுது சரிங்களா. ஸோ அரசியல் ரீதியான சில செய்திகளையும் நம்ம வந்து பார்த்துருவோம். 10/9/1736 அப்ப ஆளுநராக இருக்கக்கூடிய டுமாஸ் சரிங்களா, அவர் வந்து பிரெஞ்சு ஆளுநர் டுமாஸ் வந்து நாணய அச்சடிப்பு உரிமையை வாங்கியிருக்காரு, அதாவது காயினை வந்து பார்த்தீங்கன்னா அச்சடிக்கக்கூடிய ஒரு உரிமையை வாங்கியிருக்காரு, அதுக்கு ஏராளமாக பணம் செலவு பண்ணது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பிரெஞ்சு தளபதி கப்பல் தளபதியா இருக்கக்கூடிய லெபூர் தானே, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களிடம் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை வந்து பாத்தீங்க அப்படின்னா 1746 கைப்பற்றியதை யாரு, இந்த லெபூர் தானே அப்படின்ற ஒரு பிரெஞ்சு கப்பல் தளபதியை வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் அப்ப வந்து கைப்பற்றுறாரு, ஆங்கிலேயர்கள்ட இருந்த மெட்ராஸை வந்து கைப்பற்றுறாரு. ஸோ இதனால கோபமுற்று ஆற்காட்டு நவாபா இருந்த அன்வருத்தின் கானுடைய மகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து போர் தொடுத்து வருவாரு சரிங்களா. இது அப்படியே நேர்ல கண்ணது போலயே இவரே வந்து பாத்தீங்கன்னா இவரோட நாட்குறிப்புல பதிவேற்றிருக்காரு. ஸோ தேவனாம்பட்டினத்துல கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயர்களிடம் பிரெஞ்சு அரசு நடத்திய படையெடுப்பு, இது போன்ற சுத்தி இருக்கக்கூடிய படையெடுப்புகள் எல்லாம் இவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதே போல ராபர்ட் கிளைவ் உடைய ஒரு படையெடுப்பு சொல்லியிருப்பாரு, தஞ்சை கோட்டை மீது நடத்தப்பட்ட ஒரு படையெடுப்பும் சொல்லியிருப்பாரு, ஆம்பூர் போரை பத்தின சில விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாரு, புதுச்சேரி முற்றுகை. ஸோ இங்க வந்து ராலி இருக்கும்பொழுது புதுச்சேரியோட முற்றுகை நடந்திருக்கும் சரிங்களா. ஸோ அதை பத்தின சில விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நாட்குறிப்புல இவர் குறிப்பிட்டிருக்காரு சரிங்களா. இதுதான் நமக்கு வரலாறு மற்றும் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய செய்திகள் அவரோட நாட்குறிப்புல இருந்து கிடைச்சது. அடுத்தது வணிகம் தொடர்புற்று, அப்போல்லாம் ஒரு கப்பல் வருது அப்படின்னாலே அவ்வளோ ஒரு ஆனந்தம் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சேருவோம். ஏன்னா அந்த கப்பல் மூலியமா நிறைய வணிகங்கள் ஏற்படும், நிறைய லாபங்கள் ஈட்டலாம், தன்னுடைய பொருளாதார செல்வத்தை மேம்படுத்த முடியும், தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும் அப்படின்னும்பொழுது புதுச்சேரி நோக்கி ஒரு கப்பல் வருது அப்படின்னாலே நாட்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தாற் போலவும் மரணமுற்ற உறவினர்கள் உயிர் பெற்று எழுந்து வந்தது போலவும் அப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவர் ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ வணிகம் செய்தியில இந்த மாதிரி சில விஷயம் அவரு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது தண்டனைகள், எந்த மாதிரியான தண்டனைகள் வந்து அந்த காலத்துல பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இவரோட குறிப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில
திருட்டு கும்பல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறாங்க. அந்த தலைவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடை தெருவுல தூக்கிலிடப்படுகிறார்கள். இவங்க திருடுனாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல நிறைய பேரை வந்து பாத்தீங்க அப்படின்னா கடை தெருவுல பப்ளிக்காவே வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்குல போடுற ஒரு பழக்கம் இருந்தது. அதே போல பாண்டிச்சேரியோட கவர்னரா இருக்கக்கூடிய துய்மா அவர்கள் அந்த காலகட்டத்துல எப்போ 1739 கவர்னரா இருக்கக்கூடிய துய்மா அவர்கள் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வர்றாரு. சம்பா கோயிலுக்கு தெற்கே போன்ற போகின்ற இந்த உப்பங்குழி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அந்த வீதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் காலை கடனை வந்து அந்த வீதியிலே வந்து கழிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 பணம் தண்டம் வந்து விதிக்க விடும், அதாவது ஃபைன் போட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா திருட்டு கும்பல என்ன பண்றாங்க தூக்குல போடுறாங்க, ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா காலை கடன் கழிக்கக்கூடியவங்களுக்கு அந்த வீதியிலே வந்து காலை கடன் கழிக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 பணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனா அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்போஸ் பண்ணிருக்காரு, நியமிச்சிருக்காரு, விதிச்சிருக்காரு. யாரு அப்படின்னா நம்மளுடைய இந்த ஆளுநர் துய்மா அவர்கள். இந்த குறியீடுகள் எல்லாத்தையுமே யார் பதிவிட்டிருக்கா, தன்னுடைய நாட்குறிப்புல அனந்தரங்கன் அவர்கள் பதிவிட்டிருக்காரு. ஏன்னா இதுல இருந்து எதை வேணாலும் கேட்கலாம், இதுல இருந்து எப்படி வேணாலும் கேட்கலாம், அப்படி கேட்கறாங்கன்னா நிச்சயமா நமக்கு பதில் சொல்ல தெரியணும். அனந்தரங்கனுடைய அனந்தரங்கன் பெற்ற சிறப்புகள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நிறைய முறை கேள்வி கேட்டிருக்காங்க, அதனால பொறுமையா படிப்போம். முசப்பர்சங் சரிங்களா, அனந்தரங்கனுக்கு 3000 குதிரைகளை வழங்கியிருக்காரு. சரிங்களா, என்ன வழங்கியிருக்காரு, யார் கொடுத்தான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு கொடுத்தா, அனந்தரங்கன் கொடுத்தது எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3000 குதிரைகள். ஒருவேளை உங்களுக்கு கேட்கும் பொழுது முசப்பர் சங்கு அனந்தரங்கனுக்கு எத்தனை குதிரைகள் கொடுத்தாருன்னு கேட்டுற போறாங்க, 3000 குதிரைகள் வழங்கி அவருக்கு மன்சுபேதார் அப்படின்ற ஒரு பட்டமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வழங்கியிருக்காரு. மன்சுபேதார் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் பாத்தீங்க அப்படின்னா வழங்கியிருக்காரு. சரிங்களா, ஸோ இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னு செங்கல்கட்டு கோட்டையில தளபதியாகவும் இவரை நியமிக்கிறாங்க. அப்புறம் அம்மாவாட்டம் முழுமையா இந்த ஜாகிரதவாகவும் நியமிக்கிறாங்க. இவருக்கு சில பதவிகள் வந்து தளபதியாகவும் ஜாகிரதவாதியாகவும் அதே போல மன்சுபேதராகவும் இவருக்கு சில பதவிகள் வழங்கப்படுகிறது. இதெல்லாம் தொடர்ந்து ஆளுநர் மாளிகைக்கு பல்லக்கில் செல்லும் உரிமை அவருக்கு வழங்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பல்லக்கில் செல்றது, ஆனா இதெல்லாம் பெரிய விஷயமா தான் நமக்கு கேள்வியா கேட்டிருக்காங்க. ஆளுநர் மாளிகையில் பல்லக்கில் செல்வதற்கு யாருக்கு அங்கீகரிப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர்ல ஒரு முறை கேள்வியா கேட்டிருக்காங்க, அதனால இதையுமே பாத்துங்க. அவர் தங்கப்பிடி போட்ட கைத்தடி வைத்து கொள்ளவும் செருப்பணிந்து ஆளுநர் மாளிகைக்கு செல்லவும் உரிமை பெற்றது. அப்போ செருப்பணிஞ்சு ஆளுநர் மாளிகைக்கு மத்தவங்க யாரும் செல்லக்கூடாது, இதுல இருந்து அது தெரியுதா. அப்போ இவர் வந்து செல்றதுக்கு அந்த பர்மிஷன் உண்டு. அதே போல தங்கப்பிடி போட்ட ஒரு கைத்தடியை இவருக்கு பரிசளிப்பா கொடுத்துருக்காங்க வைத்து கொள்ளவும். ஸோ இவரும் கொடுத்துருக்காங்க. அதே போல இவர் செருப்பணிஞ்சிட்டு போறதுக்கும் இவருக்கு ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, அதுக்கப்புறம் அவருடைய இறுதி கால நாட்குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியா 1760 காலகட்டங்கள்ல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுச்சேரியில ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாக்குறாங்க. இங்க வந்து ஏன்னா இவங்க போய் போர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்க வந்து இங்க மேற்கோள் கொண்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இவருடைய ஒரு இறுதி காலகட்டம் அது. ஆனா அப்பவும் இந்த போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இவருடைய நாட்குறிப்பை இவரு எழுதிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க எப்படி போய் அந்த தகவலை கொடுக்குறாங்க, ஆங்கிலேய தளபதி அங்க இருந்து இங்க எப்படி வந்தாரு, ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய விஷயங்களை இவர் எழுதியிருக்காரு. 12/1/1761 அப்ப திங்கட்கிழமை 5 நாழிகைகள் பட்டணத்தின் மீது பீரங்கி குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கும் வேளையில் அனந்தரங்கன் மறைந்தார். அந்த போர் நடந்துகிட்டு இருக்க சமயம் அவர் நாட்குறிப்பு எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அதை எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய நாட்கள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாழிகைல வந்து பாத்தீங்க அப்படின்னா பீரங்கி குண்டுகள் வந்து விழுந்து கொண்டிருக்க வேலை. ஸோ அந்த நேர கட்டத்துல இவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு விஷயம். சரிங்களா, புதுச்சேரியோட ஒரு முற்றுகை பற்றி முடிவினை கூறாமலே நாட்குறிப்பும் முடிந்துள்ளது. ஸோ அதுதாங்க இம்பார்ட்டன்ட்டு. ஸோ புதுச்சேரியை முற்றுகையிடுறாங்க ஆங்கிலேயர்கள், ஏன்னா இவங்க ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு, அந்த போர்ல இவங்க தோல்வி வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க முற்றுகையிடுவாங்க. அந்த முற்றுகை இடும் பொழுதே அதோடைய முடிவு எப்படி இருக்கும் சொல்லிட்டு தெரியாமலே அதை பத்தி குறிப்பிடாமலே அதற்குள் அவர் வந்து பாத்தீங்கன்னா மரணம் அடைஞ்சிடறாரு. அவரோட நாட்குறிப்பு கிட்டத்தட்ட எத்தனை தொகுதிகளா பிரிக்கப்பட்டுள்ளது, இதுவுமே ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனு, 12 தொகுதிகளா அனந்தரங்கனுடைய நாட்குறிப்பு பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட அவரு எத்தனை இந்த காலம் வந்து இவர் எழுதியிருக்காரு அந்த நாட்குறிப்பு, இந்த இறுதி போர் முடியறதுக்கு முன்னால அவர் வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு. அவரோட நாட்குறிப்புகளும் 12 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது.
இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுடைய அந்த நாட்குறிப்புலேருந்து எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களா பார்க்கப்பட்டுச்சு. இது இல்லாம உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்டையும் தனியா நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல இருந்தும் கேள்விகள் வந்தாலும் நம்மளால நிச்சயமா போட முடியணும். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று சாமுவேல் பெப்பிசு அவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடுகிறோம், சரிங்களா? சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 நிகழ்வுகளை வந்து ரொம்ப அழகா குறிப்பிட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இந்தியாவின் பெப்பிசு என்று யாரை அழைக்கிறோம்? அனந்தரங்கன் அவர்களை அழைக்கின்றோம், சரிங்களா? சோ இவருடைய நாட்குறிப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட நாட்குறிப்பு கிட்டத்தட்ட 36 ஆரம்பிச்சு இவ்வளவு ஆண்டு காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு நிறைய விஷயங்களை இதுல கன்க்ளூட் பண்ணிருப்பாரு, எழுதியிருப்பாரு. 25 ஆண்டு காலங்கள் வந்து நாட்குறிப்பு எழுதுறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதனால இந்தியாவின் பெப்பிசு என்று இவரை அழைத்தார்கள். அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்க, அனந்தரங்கன் பற்றிய நூல்களின் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அனந்தரங்கன் கோவை அப்படின்னு சொல்லிட்டு தியாகராய தேசிகர் வந்து எழுதியிருப்பாரு. சோ இவரை பத்தி எழுதக்கூடிய சில நூல்கள் அனந்தரங்கன் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு புலவரேறு அரிமதி தென்னகன் அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வானம் வசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சனும் சோ ஒரு நூலு எழுதியிருப்பாரு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அனந்தரங்கன் பற்றிய சில நூல்கள், சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அனந்தரங்கமனை பத்தி யார் குறிப்பிட்டிருக்கா அப்படின்னா நம்மளுடைய வாவேசு அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பாரு. அந்த காலத்தில் நடந்த செய்திகள் எல்லாம் முக்கியமானது, முக்கியம் இல்லாதது என்று கூட கவனிக்காமல் ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவை போல நல்ல பாஷையில் அன்றாடம் விஸ்தாரமாக எழுதி வைத்திருக்கிறார் அனந்தரங்கர். அனந்தரங்கனையும் அவருடைய நாட்குறிப்பையும் பார்த்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. யாரு? வாவேசு அவர்கள். கிட்டத்தட்ட அந்த காலத்துல இருக்கக்கூடியதுல இது நமக்கு வேணும் வேணா, ஏன்னா நம்ம எது தேவைன்னே தெரியாது, அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான முறையில சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அங்க சித்திரகுப்தன் எழுதுற மாதிரி இங்க ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் விளக்குறதுக்கு முன்னாடி இதுல இருக்கிறத அப்படியே படிச்சிடறது நல்லது. ஏன்னா இப்படி யாராவது சேவிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளை திரும்ப அந்த வாசகத்தை அப்படியே போட்டு கேட்பாங்க அவங்களுக்கு நம்மளுடைய எக்ஸாம்ல, சரியா? ஸோ அதுவுமே பாத்துங்க. ஸோ அதை தொடர்ந்து அனந்தரங்கனுடைய காலத்தில் வழக்கில் இருக்கக்கூடிய நாணயங்கள் பத்தி சில விஷயங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. 480 காசு அப்படின்னா தான் 1 ரூபாய். அப்போ 8 பணம் என்பது 1 ரூபாய், 24 பணம் என்பது 1 வராகங்கள், 1 பொன் என்பது 1/2 வராகன், 1 வராகன் என்பது 3 அல்லது 3.2 ரூபாய், 1 மோகர் என்பது 14 ரூபாய்க்கு மதிப்புள்ள தங்க நாணயங்கள், 1 சக்கரம் என்பது 1/2 வராகன கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் காலகட்டத்துல உபயோகப்படுத்திட்டு இருந்த அந்த பணம் இருக்கு இல்லையா, அதோடைய ஒரு மதிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடப்படுகிறது. வாவேசு எப்படி வந்து அனந்தரங்கனுடைய நாட்குறிப்பை பத்தி பேசினாரோ அதே போல இந்த தொடர்ல உவே சாமிநாதன் ஐயரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சில விஷயங்கள் கருத்துக்களை வந்து பதிவிட்டிருப்பாரு. தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிக பாதுகாப்பாக பராமரிக்கப்படுகின்றன. இங்க இருக்கக்கூடிய அதாவது தமிழ் தாய்னு எதை சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய வரலாறு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சுகிட்டு இருந்தாலும் அதோடைய ஆபரணமா இருக்கக்கூடியது அப்படின்னு எதை குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாட்கள்ல ஆங்கிலேயர்கள் வந்து இருந்துட்டு போறாங்க இல்லையா. சோ அப்படிப்பட்ட சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கா? சோ அனந்தரங்கனுடைய ஒரு நாட்குறிப்பு, ஏன்னா அது பாரிஸ்ல இருக்கும் இல்லையா. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா பாரிஸில் மிகவும் பாதுகாப்பாக பராமரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த பதிவுகள் எல்லாம் கரெக்டான முறையில சரியான முறையில வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்து அதை வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா அனந்தரங்கனுடைய நாட்குறிப்பை பார்த்து உவேசு அவர்கள் குறிப்பிட்டிருப்பாரு, சரிங்களா? ஸோ இதுவுமே ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதுவுமே உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்ல இது இல்லாமல் அனந்தரங்கனுடைய சில விஷயங்களை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. புதுச்சேரியில ஆளுநராக இருக்கக்கூடிய லெரி, ஸோ லெரி அவர்கள் வந்து இருக்கக்கூடிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியை இராணுவ அரசியல் செய்திகளை முகலாயர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கும் கூறுவதாக அனந்தரங்கன் மீது பழி சுமத்தப்பட்டது. ஸோ ஏன்னா நீங்க எல்லாத்தையும் நோட்ல எழுதி வைக்கிறீங்க, எல்லாத்தையும் டைரியில எழுதி வைக்கும் போது அப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் லீக் பண்றீங்களா அப்படின்ற ஒரு சர்ச்சையும் வந்து அவர் மீது எழுதப்பட்டது. ஸோ அதை பத்தி தான் அங்க வந்து நம்ம வந்து குறிப்பிட்டிருப்போம், சரிங்களா? ஸோ ஆனா நான் அதை வந்து வன்மையா மறுக்கிறேன், அதை நீங்க என்ன தண்டிக்கிறதா இருந்தாலும் நான் வந்து எதுவுமே பணம்லாம் எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ரொம்ப வீரமாக பேசியவர் யாரு அப்படின்னா அனந்தரங்கன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா அனந்தரங்கனுடைய ஒரு நாட்குறிப்பு நமக்கு முடிவுக்கு வரும். ரொம்ப ஷார்ட்டான முறையில
ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் சொல்றேன், திரும்பவும் ஒரு முறை நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கையும் ஒரு முறை படிங்க. அதுல விட்டு போனா சில சின்ன சின்ன டேர்ம்ஸையும் எபிடோமிஸ் இந்த மாதிரி போன்ற சின்ன சின்ன டேர்ம்ஸையும் சேர்த்து படிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனந்தரவங்க நாட்குறிப்பு. இப்போ நாட்குறிப்புக்கு அப்புறம் கடித இலக்கியம் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கடித இலக்கியத்துல நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியது 4 கடித இலக்கியங்கள் தான். நம்ம வந்து 5 சேர்த்து பார்ப்போம், தாகூருடைய கடித இலக்கியத்தையும் சேர்த்து. இப்போ முதல்ல வந்து மு வரதநாசனாருடைய கடித இலக்கியம், சரிங்களா? இதில் இந்த கடித இலக்கியத்தை படிக்கும் பொழுது இந்த உரையாடலோ இல்லை இந்த கடிதமோ எங்க யாருக்கு கொடுத்தது ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஏன்னா சிலதுல இருக்கும் சிலதுல இருக்காது, சரிங்களா? இருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா ரொம்ப எளிமையா கேள்வி கேட்கணும்னா அப்படி கேட்கலாம், ஒண்ணு. ரெண்டாவது கொஞ்சம் கஷ்டமா இங்க இருக்கக்கூடிய கேள்வி, நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் காட்டும்போது உங்களுக்கு புரியும், கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும் அப்படின்ற பட்சத்துல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இதுல ஏதோ ஒரு கூற்று எடுத்துப்பாங்க, சில வாசகங்கள் கதை காலத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு கூற்று எடுத்து இந்த கூற்று யாருடைய கூற்றுன்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவோட ஒரு கூற்றை வச்சு ஒரு கேள்வி வந்திருந்தது. அப்போ இதுல நான் வந்து ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நான் சொல்றது வேற, நான் வந்து ஒரு கோணத்துல சொல்லுவேன், கதையோட அடித்தளத்தை நான் சொல்லிட்டாலும் நான் ஒரு கோணத்துல சொல்லுவேன். ஆனா நீங்க ஒரு முறை படிக்கும்பொழுதுதான் அந்த கதை சுருக்கம் மட்டும் படிக்காம அதுல சில இடங்கள்ல உங்களுக்கு ஒரு இன்டூ மார்க் போட்டோ ஒரு ஆச்சரியக்குறி போட்டோ என்ன கொடுத்துருப்பாங்க, யாரு சொல்றாங்களோ. அப்போ அண்ணாவுடைய கூற்று இருக்கு, இல்ல மு வரதராசனுடைய ஒரு கூற்று இருக்கு அப்படின்னா அவரு தம்பிக்கு என்ன சொல்றாரோ அதை தெளிவான முறையில உங்களால படிக்க முடிஞ்சாதான் அடுத்த முறை உங்களுக்கு அந்த கேள்வியோ அந்த கூற்றோ கொடுக்கும்பொழுது ஓ இது இன்னார்தான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால நீங்க ஒரு முறை ஓரளா அதை படிச்சிருங்க, வெறும் கதையை மட்டும் கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க. திரும்பவும் சொல்றேன், கதை நான் சொல்லிடுவேன் ஆனா அது பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் இந்த கூற்றை வச்சு இப்படி எல்லாம் கேள்வி வருதானா, வருது. ஏன்னா நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ல காட்டுறேன், அதனால இதை இப்படியுமே பாத்துக்கோங்க, சரிங்களா? இப்ப மு வரதராசனருடைய ஒரு கடிதம், யாருக்கு எழுதுன கடிதம், அவர் வந்து நிறைய பேருக்கு தம்பிக்கு தங்கைக்கு அந்த மாதிரிலாம் எழுதுவார். இப்ப அண்ணானா எப்பயுமே தம்பிக்கு மட்டும்தான் எழுதுவாரு. இப்ப மூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடிதத்தை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாரு. இப்ப தம்பின்றது இங்க இங்கதான் நம்மளதான் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாரு. சோ அன்புள்ள எழில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தம்பிக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதத்தை தான் இங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய கடிதம். சோ நம்ம வந்து ரொம்ப சுருக்கமா வந்து பார்ப்போம், என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து நான் கேட்டிருந்தேன், நான் வந்து உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த கவிதை முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தமிழை வந்து ஆதரிக்கக்கூடிய வகையிலே பேசியிருப்பாங்க. தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேர அண்ணன் தம்பியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை களமாதான், ஒரு கடித களமாதான் வந்து பாத்தீங்கன்னா இது பார்க்கப்படுது, சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட, இப்ப நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் இருக்காரு, நான் வந்து ஒரு தொழிற்சாலையை வச்சிருக்கேன், நான் ஒரு கடை வீதி வச்சு நடத்துறேன், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. நான் வச்சு நடத்துறேன் அப்படின்னா என்னோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் வந்து கம்மியா விற்கிறாங்க, இல்ல வேற வெளிநாட்டு பொருட்களை அந்நிய பொருட்களை வைத்து கொண்டு வேற யாராவது கம்மியா விற்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட உள்ளூர் பொருளை விற்கிறேன் அப்படின்னா 10 ரூபா கூடுதலா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்டயே பொருள் வாங்கு, நம்மளுடைய உள்ளூர் வர்த்தகத்தை நீ வந்து அதிகப்படுத்தணும், இது போன்ற நிறைய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த கடிதத்துல தெளிவா வந்து சொல்லியிருப்பாங்க. அதே போல தமிழ்னு ஒரு விஷயத்த நம்ம வந்து பிணைத்து வைக்கணும், இன்னும் காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து கல்வி மொழியிலையும் சரி அதே போல ஆட்சி மொழியிலையும் சரி என்னவாக்கணும், இதை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும், நம்ம வந்து நிச்சயமா தமிழை கொண்டு வரணும். அப்ப ஆட்சி மொழியிலனா கிட்டத்தட்ட ஆட்சி மொழின்றது சட்டசபையிலிருந்து நீதிமன்றம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் தமிழை ஒரு வழக்காடு மொழியா கொண்டு வந்தா மட்டும்தான் தமிழை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாளும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நீண்ட அதுக்கு வந்து எடுத்துட்டு போக முடியும், தமிழ் வந்து அழியாம பாத்துக்கொள்ள முடியும்னா அதுக்கு இதெல்லாம் தான் வந்து நீங்க செய்யணும். குறைந்தபட்சம் நீங்க படிக்கிற பொழுது நீங்க எழுதும் பொழுது முடிந்த அளவுக்கு நீங்க தமிழ்ல பேசுங்க, உங்களுடைய பெற்றோர்களிடம் அதாவது உங்களுடைய பிள்ளைகளிடம் நீங்க தமிழ்ல பேசுங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு கடிதம் எழுதுறீங்க, ஒரு பணவிட எழுதுறீங்க, விளம்பர பலகை விற்பனை சீட்டு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, தமிழே நான் வந்து இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ற நிலைமைக்கு வந்திருக்கு பாருங்க, ஒரு விளம்பர பலகை இது பண்றீங்க, அதே போல ஒரு பணவிடை, இந்த மாதிரி ஒரு வங்கியில போயிட்டு நீங்க வந்து ஒரு செலான எழுதுறீங்க, இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க நண்பனுக்கு கடிதம் எழுதும் பொழுது எல்லா இடங்கள்லயுமே தமிழ்ல பிரதானமா பயன்படுத்த ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி மூவா சொல்லியிருப்பாரு. நம்ம எளிமையா சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்மளுடைய வழக்காடு மொழியில சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஏடிஎம் போறீங்க, ஒரு ஏடிஎம்ல போயிட்டு ஒரு கார்டை போட்டுட்டு அடுத்தது என்ன செக் பண்ணுவீங்க, இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஒன்று இங்கிலீஷை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, சரிங்களா? ஆனா முடிந்த அளவுக்கு இப்போ நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறேன், முடிந்த அளவுக்கு தமிழை வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி தமிழ்ல பாருங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா
நிறைய ஏடிஎம்ஸ்ல ஒரு எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணக்கெடுப்பு எடுப்பாங்க. எந்த மொழி வந்து அதிகமா வந்து பயன்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாட்கள்ல வேற சில இடங்கள்ல இது நடந்திருக்கு. கொஞ்ச நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வந்து அதுக்கான சரியான ஒரு இது இல்லை அப்படின்னும் பொழுது அதற்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மொழி தான் வந்திருக்கே தவிர்த்து அவங்க ரீஜனல் லாங்குவேஜஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அதனால ஆங்கிலம் இருக்கு தமிழ் இருக்கு அப்படின்னா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு பொருட்களை தான் வந்து பயன்படுத்தணும், வெளிநாட்டு பொருட்களை வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஸோ இது போன்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்ட ஒரு தமிழ் குடி தான் நம்ம. ஸோ கிட்டத்தட்ட சாதி சமய வேறுபாடுகள்லாம் இல்லாமல் அந்த கருத்துக்களுக்கெல்லாம் நம்ம முன் கொடுக்காம எல்லாரும் சமமாக நம்ம வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மூவாத்தனுடைய கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஸோ இதில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கக்கூடியது அந்த ரொம்ப பின்பணதை நம்ம வந்து தமிழாக படிச்சிருவோம். தமிழர்களிடையே உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்கும் செயல்களை செய்யாதே, அத்தகைய சொற்களை சொல்லாதே, அவ்வாறான எண்ணங்களை எண்ணாதே, தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்க சிந்தை சொல் செயல்களே போற்று, சுவையாக இருந்தாலும் முன்வையா நாடாதே, சுவையற்றது இருந்தாலும் பின்வையை போற்று அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாரு, சுவையாவே இருந்தாலும் ஸோ மற்ற இருக்கக்கூடிய இது பண்ணாத. ஸோ தமிழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடியவர்களே வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களிடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒற்றுமையே போட்டணும். ஸோ தமிழ் தமிழ் மக்கள் ஸோ அதை சார்ந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசியிருப்பாரு. ஸோ மூவா அவர்கள் சரிங்களா. கிட்டத்தட்ட ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை. எதற்காக சொல்லியிருப்பாரு, இப்படி பாரதியாருடைய ஒரு வசனம் இருக்கும், இதுக்கு ஏத்துற மாதிரி வறியவர்கள் ஒன்று கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுதுல அந்த நிலை அறிஞ்சு அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த பக்குவத்துடன் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருப்பாரு சரிங்களா. ஸோ நம்மளுடைய போல அதாவது தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு உயர வேண்டும் என்றால் இங்குள்ள மலையும் காடும் நிலமும் நீரும் உயர்ந்தல் அல்ல. இது எதை குறிப்பிடுறாங்க, இங்க தமிழ்நாடு உயரணும் அப்படின்னு சொல்லிட்டா இங்க இருக்கக்கூடிய இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் உயரணுன்றதில்ல, இங்க வாழும் யாவரும் ஒன்றுதான் அப்படின்ற ஒரு கருத்து வந்துட்டாலே இங்க இருக்கக்கூடிய மக்கள்ல இருக்கக்கூடிய வறுமைகள் ஒழிந்துட்டாலே நம்மளுடைய ஒரு உயர்வு என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுமே இங்க வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு வறுமை ஒழித்தல் என்பதுதான் தமிழ்நாட்டுடைய ஒரு உயர்வா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஒரு கருத்தா பார்க்கப்படுது. அதே போல சோ கனியும் பூங்கொன்றனார் குறிப்பிட்டது போல யாதும் ஊரே யாவரும் கேளு இந்த என்னும் நல்ல நிலை வர வேண்டும். ஸோ உலகத்துல நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாசகத்தை நம்ம வந்து குறிப்பிடுவோம், யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படின்ற ஒரு ஒருமைப்பாடு மிக்க யார் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக மதிக்கக்கூடிய ஒரு மனநிலை வளர வேண்டும், அத்தகையதாக நாம இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலை வந்தாதான் நாட்டுப்பற்று என்பது வேண்டாதாகிவிடும் என்று அறிந்து கொள். ஸோ அப்படி ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் சமம், எங்க இருந்தாலும் எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான் நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே நாட்டுப்பற்று என்பது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு குறிப்பிடுறா, மூவா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவாரு சரிங்களா. அது வரைக்கும் அப்படி ஒரு நிலை வர வரைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அவருடைய ஒரு முற்போக்குத்தனத்தை இது வந்து காட்டுது. ஸோ அப்படி ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னா உனக்கு நாட்டுப்பற்று என்பது ஒன்று தேவைப்படாதுன்றது புரிய வந்துடும். ஆனா அப்படி ஒரு நிலை வர வரைக்கும் நம் நாட்டிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது என்பதை மறவாதே. இப்போ யாதும் ஊரே யாவரும் கேளு, எல்லாரும் சமம், எல்லா மக்களும் சமம், எல்லாருக்கூடயும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒருமைப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சுன்னா நாட்டுப்பற்று தேவையில்லை. ஆனா அப்படி ஒரு நிலை இப்ப இல்லை, அப்படி வர வரைக்கும் நம்ம நாட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நிச்சயமா நம்ம வந்து செய்துகிட்டு இருக்கணும், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிட்டிருப்பா, மூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கடிதத்துல வந்து தம்பிக்கு வந்து குறிப்பிட்டு இருப்பாங்க. ஸோ முழுக்க முழுக்க இந்த கடிதம் முழுக்க எப்படி நம்ம வந்து இருக்கணும், ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான தொண்டுகள் செஞ்சிருக்கணும், இல்லை எப்படி வந்து நம்ம வந்து பிரதிபலிப்பு தரணும், நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய இந்த கடிதம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவா அவர்கள் அவருடைய தம்பிக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுது சரிங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்க ஒரு முறை படிக்கும் பொழுது உங்களுக்கு சில வார்த்தைகள் விட்டு போயிருந்தாலும் அவரோட சேயிங்ஸ்ல ஏதாவது விட்டு போயிருந்தா நிச்சயமா அதை நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்தது அண்ணாவின் கடிதம். ஸோ அண்ணாவின் கடிதமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ப்ரீவியஸ் இயர்ல ஒரு முறை கேள்வியா வந்திருந்தது, என்ன கேள்வி வந்திருந்ததுன்றதையும் நான் சொல்றேன், பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அண்ணா வந்து அவரோட தம்பிகளுக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதமாக வந்து பார்க்கப்படுது. தம்பிகளுக்கு எழுதும் போது போன பொங்கலுக்கு நான் இருக்கும் பொழுது உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்தேன், இந்த பொங்கலுக்கு நான் வேணா வேணாம்னு சொல்லும் பொழுதும் என்னை வந்து எடுத்துட்டு போய் ஒரு சிம்மாசனத்துல உட்கார வச்சுட்டீங்க, அதாவது
அவர் சொல்லக்கூடியது அந்த பதவியில போற வச்சுட்டீங்க. இப்போ நான் அங்கேயே இருந்தாலும் உங்க கூட இங்க வந்து மகிழ்ச்சியோட ஒன்னா இருக்க முடியலேன்ற ஒரு வருத்தம் என் மனசுக்குள்ள இருக்கும், எப்பயுமே இருக்கும். உங்க கூட இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி எனக்கு எங்க போனாலும் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஆரம்பத்துல வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஆனா வந்து ஒவ்வொரு பொங்கல் அப்பவும் வந்து சரி, உங்களுடைய இந்த சந்தோஷத்துல இல்லாம இருக்கிறது, உங்களுடைய சந்தோஷத்தை பார்க்காம நான் இருந்தது இல்லை. இதுதான் எனக்கு ஒரு முதல் முறை இந்த மாதிரி ஒரு அனுபவம். இருந்தாலும் நீங்க எனக்கு எடுத்து கொடுத்த இந்த பணியை நான் சரிவர செய்யணும், அதனால அது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன் அப்படின்ற மாதிரியும் சில வாக்கியங்களை குறிப்பிட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து வந்து பொங்கலுடைய சிறப்பு அம்சத்தை பத்தி பேசியிருப்பாரு. இந்த பொங்கல் வரும்பொழுதெல்லாம் ஏழையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு பொலிவு ஏற்பட்டு விடும், நமக்குள்ள ஒரு முறுக்கு ஏற்பட்டு விடும், நமக்கு ஒரு ஒரு வலு சேர்த்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொங்கல் விழாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணா வந்து அவரு குறிப்பிட்டிருப்பாரு. இதை தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கு, அவங்க அம்மா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் ஊட்டுறாங்க அப்படின்னும் பொழுது குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம ஏதாவது அடம் பிடிக்கும் பொழுது ஒரு வார்த்தை எதிர்த்து திட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அம்மா வந்து சாப்பாடு ஊட்டுறாங்க இல்லையா. ஸோ அது போலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய பூமி தாய் வந்து என்ன நிலமடந்தை வந்து என்ன பண்றா, தன் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளம் அளிக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ பூமி தாய் வந்து தன்னுடைய மக்களுக்கு வளம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சும்மா அப்படி விளையாட்டு காட்டுற போக்குல வந்து உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்றெல்லாம் அன்பு ஆணையிடுவாள். இது ஏன் நான் ஸ்ட்ரெச் பண்ணி சொல்றேன்னா இதுதான் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். என்ன தெரியுமா கேட்டாங்க, உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி செய்து பெறு. ஏன்னா இங்க வந்து நமக்கு அந்த ரெண்டு இன்டூ மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுனா அண்ணா அவரோட கடிதத்துல அப்படியே குறிப்பிட்ட வார்த்தை, உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு அப்படின்ற அன்பு ஆணை பூமி மடந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா தன் குழந்தைகளுக்கு இட்டதாகவும் சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அண்ணா வந்து குறிப்பிட்டிருப்பாரு அவருடைய கடிதத்துல, சரிங்களா. சோ அதனால வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த கடிதத்துல குறிப்பிட்டிருப்பாரு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழர் திருநாள்னு சொல்லக்கூடிய இந்த தை திருநாளை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பிக்கிற வகையில முடியரசனுடைய ஒரு பாடலையும் கொடுத்துட்டு இந்த திருநாள் அன்று இந்த திருநாளை சிறப்பிக்க வைக்கிறதுக்கு என்னுடைய இதழில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நான் இதை பத்தி பெருசா சிறப்பிச்சு ஒரு வகையில கூறியிருக்கேன். சோ அதை வந்து நீங்க அதுல இருந்து எடுத்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருப்பாரு, சரிங்களா. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம், அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், சளைப்பில்லா முயற்சி தரு, பயன்பெற்ற புதுமை இன்பம் பூணும் நன்னாள் அப்படின்ற ஒரு முடியரசனுடைய ஒரு கவிதை தொகுப்பை கொடுத்துட்டு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாரு, அண்ணா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாரு, சரிங்களா. சோ இதை சார்ந்து மற்ற இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய இதழில வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் நான் வந்து குறிப்பிட்டிருக்கேன். எந்த இதழ், காஞ்சி இதழ் மூலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திருநாளுடைய கருத்துக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பகிர்ந்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுட்டு பொங்கல் வாழ்த்தோட இந்த கடிதத்தை முடிப்பாரு அண்ணா, சரிங்களா. சோ இதை நீங்களும் ஒரு முறை படிச்சு பாத்துருங்க. அடுத்தது நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காந்தியோடைய ஒரு கடிதத்தை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம், சரிங்களா. காந்திகளின் காந்தியடிகளின் கடிதம், இது வந்து ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா இருந்திருக்கும். அதுல குறிப்பிட்டு இந்த கடிதம் இது வந்து ஒரு உரையாடல், இந்த உரையாடல் வந்து காந்தியடிகள் நிகழ்த்திருப்பாரு, அதை வந்து ஒரு கடிதமா வந்து பாத்தீங்கன்னா மாற்றிருப்பாங்க, சரிங்களா. குஜராத் மாநிலத்துல நான் ஆற்றிய உரையை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என விரும்புகிறேன், புரியுதுங்களா. ஸோ குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கும் பொழுது அங்க குஜராத்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒரு ஸ்பீச் வந்து ஒரு உரையாடல் வந்து நிகழ்த்துறாரு, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு கடிதமா மாத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு, சரிங்களா. யாரு, காந்தியடிகள் குறிப்பிட்டிருப்பாரு. இதுல முழுக்க முழுக்க என்ன சொல்லியிருப்பாங்க ஸோ அதையுமே ஒரு வாட்டி சொல்லிடுறேன், ஒரு கதை சுருக்கம் சொல்லிடலாம். பிற மொழியில வந்து படிக்கிறது நல்லதா இல்ல நம்மளுடைய மொழியில படிக்கிறது நல்லதா, அதாவது பிற மொழி என்பது ஆங்கில மொழியில படிச்சால் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவு வளரும் அப்படின்ற ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை இருக்கிறது, சரிங்களா. சரி, அந்த மாதிரி அவர் காந்தியடிகள் சொல்றது ஆங்கில மொழியில் படிக்கிறது நல்லதா இல்ல நம்மளுடைய தாய்மொழியில படிக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது தான் இந்த கடிதை தொகுப்பா, இந்த கடிதத்துடைய தொகுப்பா பார்க்கப்படுது, சரிங்களா. பிற மொழியை கத்துக்கிறது நல்ல விஷயம்தான், ஆங்கிலத்தை கத்துக்கிறது சிறப்பானதுதான், எல்லாம் கரெக்ட் தான், எல்லாம் சரியான ஒரு முறை தான். ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையிலும் உங்களை அறிவு வலு சேர்க்காது, அறிவுக்கும் மொழிக்கும் சம்பந்தம் கிடையாது, சரிங்களா. ஏன்னா நம்மளுடைய தாய்மொழியில நம்ம கற்கும் பொழுதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட உணர்வு தன்மையோட ஒரு உணர்வு பூர்வதெல்லாம் நம்மளால கத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வெளிப்பட்டிருப்பாரு. இப்போ ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவி ரவீந்திரநாத் தாகூர் இருக்காரு, அவர் வந்து இலக்கிய நடைகள்ல வந்து உயர்ந்த காரணம் வந்து ஆங்கிலத்துல அவருக்கு இருந்த அறிவு மட்டும் கிடையாது,
தம்முடைய தாய்மொழியில அவருக்கு இருந்த பற்றுதான், அவருடைய தாய்மொழியில அவர் எழுதக்கூடிய இலக்கியங்கள் தான் அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்தது. அவருக்கு பிற மொழிகள் தெரியும், இருந்தாலும் இங்க இருக்கக்கூடியதை வைத்து பார்த்ததுல அவர் வந்து தன்னுடைய தாய்மொழியை வைத்துதான் வந்து சிறப்பிட்டு வந்தாங்க. அதை விட்டுட்டு இன்னும் சிலர் வந்து தன்னுடைய தாய்மொழியில வந்து பாத்தீங்கன்னா சில வாக்கியங்கள் இல்லை, இதுல வந்து பாத்தீங்கன்னா மேலும் வளர முடியாது அப்படின்ற குறை எல்லாம் யாராவது சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவினின் மீது சீற்றம் கொண்டானாம், தன் கருவினின் மீது சீற்றம் கொண்டானாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டோட ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. ஸோ அதையுமே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாரு சரிங்களா. ஸோ ஏன்னா மொழி நிறைவு பெற்றதாக இல்லை என கூரை சொல்ல முடியாது. ஸோ அப்படின்ற ஒரு குறையை சொல்லவே முடியாது, ஒரு மொழி நிறைவு பெறலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. வேணும்னா வேணா அதை சொல்றவங்களுக்கு வேணா அதை வந்து நிறைவு பெற சொல்ல தெரியாம இருக்கலாம். இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆங்காங்கே ஏதாவது ஒரு ஆங்கில வார்த்தை வருது அப்படின்னா, ஏன்னா அந்த நொடிக்கு அந்த நேரத்துக்கு இது சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அப்படி இல்லைனாலும் இது நமக்கு சரியான அந்த வாக்கியம் வந்து நமக்கு சரியான நேரத்துல கிடைச்சிருக்காத தவிர்த்து அதுக்குன்னு அந்த இடத்துல அந்த வாக்கியமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நிச்சயமா அந்த இடத்துல அந்த வாக்கியம் ஏதோ ஒன்று இருக்கதான் போகுது, அது நமக்கு அந்த நேரத்துல ஏதோ ஒண்ணு நம்மளுடைய மூளைக்கு சரியான நேரத்துல பிரதிபலிக்கல அப்படின்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்ற ஒரு யதார்த்தமான சில விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு சரிங்களா. என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய தாய்மொழிக்கு தாய்மொழி மூலம் நமக்கு கல்வி அளிக்கப்பட்டிருந்தால் நம்மிடையே பல போஸ்களும் ராய்களும் தோன்றியிருக்கும். ஸோ இது எதுக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜெகதீஷ் அதாவது சந்திரபோஸ் அவர்களும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பி சி ராய் அவர்களும் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாதனைகள் செய்திருக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ஆனா நம்மளுடைய வட்டார மொழிகள்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கல்வி அளிக்கப்பட்டிருந்தால் இன்னும் நிறைய போஸுகளும் நிறைய ராய்களும் உருவாகி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்னும் உணர்ச்சி பூங்க நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, நிறைய கல்வியாளர்கள் உருவாகி இருப்பாங்க அந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய காந்தி அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு குழந்தைகளுக்கு பள்ளி என்பது வீடு போன்று இருக்க வேண்டும். அப்ப வீடு போல இருக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த இடத்துல போய் வேற்று மொழி பேசாமல் தன் மொழி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து கற்பிதல் என்பது ரொம்ப எளிமையான முறையில மாறுதலுக்கு உட்படுது. ஸோ அப்படி மாறுதலுக்கு உட்படும் பொழுது அவங்களால ரொம்ப எளிமையான முறையில படிச்சுக்க முடியுது, புரிஞ்சிக்க முடியுது. அப்படி புரிஞ்சுக்கும் போது அவங்களால அதை சரியான நேரத்தை வெளிக்காட்ட முடியும், சரியான விதத்துல வெளிக்காட்ட முடியும், தேர்ச்சி அடைய முடியும். இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் சொல்றார், காந்தியடிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளிடம் சொல்லி ஊக்குவிக்கிறார் சரிங்களா. நீங்கள் உங்கள் தாய்மொழியில் அறிவு பெற வாழ்த்துக்கள் ஆசியும் அப்படின்னு சொல்லி, வாழ்த்தும் ஆசியும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் அவருடைய ஒரு கடிதத்துல குறிப்பிட்டிருப்பாரு. 1917 இந்த புரோச் நகர்ல நடைபெற்ற 2வது கல்வி மாநாட்டுல காந்தியடிகள் நிகழ்த்திய ஒரு தலைமை உரையை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மாணவர்களுக்கு ஏற்றவடம் கடித உதவியில் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, அவர் வந்து கொடுத்த ஒரு உரையை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மாணவர்களுக்கு படிக்கிற வகையில இப்ப மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் எனக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த உரையை அவர் எங்க கொடுத்தாரு, 1917 புரோச் நகர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது கல்வி மாநாட்டுல இவர் கொடுத்தது சரிங்களா. ஸோ அவர் எங்க கொடுத்தாருன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது தாகூரோடைய ஒரு கடிதம், தாகூரோட கடிதம் நமக்கு சிலபஸ்லேயே கிடையாது, நான் இருந்தாலும் என்னோட பிபிடியில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாகூரோட கடிதத்தை படித்து பார்க்கணும். இந்த தாகூரோட கடிதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையை பற்றியும் நதியை பற்றியும் அதே போல் பறவையை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான முறையில் ஒரு மனிதன் யோசிக்க முடியாத வித்தியாசமான கோணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசியிருப்பாரு. இப்போ ஒரு நதி இருக்குது, அந்த நதி எவ்வளோ சின்ன நதியாக இருந்தால் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுது, நம்ம வந்து ஞாபகத்துக்கு உட்படுத்துகிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் எல்லா மற்ற இருக்கக்கூடிய ஒரு பறவைகளையோ மற்ற விஷயங்களையோ நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியல. ஏன்னா இப்போ உங்களால் சொல்லக்கூடிய வகையில் இருந்தால் ஒரு 10 பறவைகளோட ஒரு பேரை சொல்லுவோமா, மற்ற பறவைகள்லாம் நம்ம கேட்டோம்னா நமக்கு அந்த பறவையோட ஒரு ரகம் தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்து இயற்கை என்பது ரொம்ப விசாலமானது, ஆனால் அந்த இயற்கையை நம்மளுடைய பற்றுதல் நம்மளுடைய புரிதல் என்பது ரொம்ப குறுகியதாக இருக்கு. ஸோ போ மனிதா இன்னும் இது இல்லாமல் இயற்கை என்பது ரொம்ப பெருசு, ஸோ நமக்கு தெரிஞ்சதே ரொம்ப கம்மி, நமக்கு தெரிஞ்ச பூ வகைகள் ரொம்ப கம்மி, நமக்கு தெரிஞ்ச அந்த இயற்கை என்பது ரொம்ப கம்மி, இது இல்லாமல் ரொம்ப பெரிய நமக்கு தெரியாத ஒரு பெரிய பின்புலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கடித வடிவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாரு. இதெல்லாம் பார்க்காம போகக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் ஐரோப்பியர் கிடையாது, இதையுமே சொல்லியிருப்பார்.
இதெல்லாம் பார்க்காம போகக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் ஐரோப்பியர் கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு தான் மனிதர்கள் ரொம்ப முக்கியத்துவம் அடைவர்கள் தவிர்த்து சுற்றி இருக்கக்கூடிய இயற்கைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. அப்படி ஏன்னா அவங்க வந்து வளங்களை வந்து பார்த்தீங்கன்னா மனித ஆற்றலுக்கு பயன்படுத்துகிறாங்களே தவிர்த்து அந்த வளங்களுக்கும் ஒரு உயிர் இருக்கிறது, அந்த வளங்களை பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணம் என்பது அவங்களிடையே அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆறு போகிறது, இந்த ஆறு எங்கே போய் முடியுது, இந்த ஆறுடைய துவக்கம் என்ன, இந்த பறவையை பற்றி இதை பற்றி எல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு நமக்குடைய நமக்கிடையே உண்டு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு தன்னுடைய இந்த கடிதத்திலேயே குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா, இப்படிப்பட்ட ஒரு கடிதம் தாகூர் அவர்கள் எழுதியிருப்பாரு. ஸோ அதை ஒரு முறை படிச்சு பார்த்துங்க. ஸோ தாகூரை பத்தி கொஞ்சம் சிறப்பிச்சு சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்ப, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும், இது நம்மளுடைய ஹிஸ்டரிக்கில் ஐஎன்எம்ல படிக்கும்போது நம்ம வந்து படிப்போம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி உட்பட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பட்டங்களை வந்து துறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதையே தொடர்ந்து அப்போ நைட்டிங்ஹூட் பட்டமும் சருப்பட்டமும் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டத்தை துறக்க ஆரம்பிக்கிறாரு. இது இல்லாமல் அவரை பார்த்தீங்கன்னா சில சிறப்பு வாய்ந்த சில விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட ஆரம்பிக்கிறோம். ஸோ இவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்ற இந்தியர் பட்டியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இவரை தான் நம்ம வந்து குறிப்பிடலாம். ஏன்னா இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்றவர் என்றே இவரை நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா, கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்புக்காக இவர் வந்து இலக்கியத்தில் 1913 நோபல் பரிசு பெற்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. சரிங்களா, இது இல்லாம ஒரு பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்றும் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்பட்ட தாகூர் தம் இளம் வயதிலே கவிதை எழுத தொடங்கினார். ஸோ ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இதை வைத்து பார்த்துங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன தெரிஞ்சுக்கணும், ஸோ இது மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சர்பட்டத்தை விட்டார், கீதாஞ்சலிக்காக இவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்கப்பட்டது, நிறைய இவர் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சிருப்பாரு, இசை பாடல்கள் எழுதியிருப்பாரு, 1000க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருப்பாரு, 20 பெரு நாடகங்கள், குறு நாடகங்கள், 8 நாவல்கள், 8க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய படைப்புகளில் முக்கியமான விஷயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து 1921 விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்காரு. சாந்திநிகேதனில் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்காரு. அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா இதை தனியாக நோட் பண்ணி வச்சுங்க. நான் உங்களுக்கு குரூப் 1 கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கும்போது இதை பற்றி குறிப்பிட்டிருந்திருக்கேன். விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் இப்போ யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நடமாடும் ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து பார்க்கப்படுது. சரிங்களா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெரிட்டேஜ் சைட் எப்படி அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி அந்த மானியூமெண்ட்டுக்கோ அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புக்கோ அந்த கலைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பராமரிப்பு சின்னமாக நம்ம வந்து அறிவிப்போம். ஆனால் அது வந்து அப்போது வந்து லைவ்ல இருக்காது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஆக்டிவானா இப்போ வந்து செயல்பாட்டில் இருக்காது, அவ்வளோதான். இப்போ அவங்க வந்து யுனெஸ்கோ சைட் அறிவிக்கிறாங்க, ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டை அறிவிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பாரம்பரிய சின்னமாக வந்து அதை இடத்த அறிவிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அப்போ லைவ்ல இருக்காது, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க. அப்படி வந்து ஒரு எப்பயுமே ஒரு யூனிவர்சிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டுன்றது இப்போ நாலந்தா பல்கலைக்கழகம் என்பது இப்போ நடைமுறையில் கிடையாது, அந்த பல்கலைக்கழகத்துக்கு அந்த மாதிரியான ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்கப்பட்டது. ஆனால் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்துக்கு இப்போ அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுதான் முதல் முறை என்னது இது போன்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஹெரிட்டேஜ் சைட்டு பாரம்பரிய ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. அதுவும் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கக்கூடிய அதாவது இப்போவும் கரண்ட் அகாடமிக் இயர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய இந்த ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வபாரதியுடைய பல்கலைக்கழகம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த பல்கலைக்கழகத்துக்கு யுனெஸ்கோவுடைய ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டு கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. சரிங்களா, அடுத்தது மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கடிதமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு தந்தை மகளுக்கு எழுதின கடிதம். இந்த கடிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லா கோணங்களையும் எழுதியிருப்பார். எப்பேற்பட்ட காலகட்டத்திலையும் கிட்டத்தட்ட 1922 ஆரம்பிச்சு தன்னுடைய மரணம் வரைக்கும் சரிங்களா ஆண்டு முதல் 1964 வரைக்கும் கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளுக்கு
ஒரு தந்தை எழுதக்கூடிய ஒரு கடிதம். இப்போ வழக்கமா ஒரு மகளுக்கு தந்தை எழுதக்கூடிய கடிதமா இது இருக்காது. இது எல்லா கோணங்களையும் உலக அரசியல் உட்பட எல்லா விஷயங்களையும் தன் மகளுக்கு சக மனுஷிக்கு தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவங்களுடைய ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருப்பாரு. ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடித இலக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். இந்திய லெவலில் கிடையாது, உலக அளவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசும் பொருளாவே இருந்துச்சு. சரிங்களா, லெட்டர் ஃப்ரம் அ ஃபாதர் டு ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ இந்த ஒரு கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவங்களுடைய மகளாக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அம்மையாருக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதம். இந்த கடிதம் எழுதும் போது தாகூருடைய விஸ்வபாரதி கல்லூரி, இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் சேர்ந்த பொழுது இந்த கடிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதியிருக்காரு. இந்த இவர் கடிதம் எழுதுவது எந்த காரணத்திலையும் விடலை. கிட்டத்தட்ட இவர் சிறையில் இருந்தபொழுதும் சரி, வெளியே இருக்கும்பொழுதும் சரி, எந்த போராட்டத்தில் இருக்கும்பொழுதும் சரி, தன்னுடைய மகளுக்கான அந்த கடிதத்தை மட்டும் எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு நேரு அவர்கள். சரிங்களா, ஸோ அப்பேற்பட்ட ஒரு கடிதம் தான் இது. சரிங்களா, செல்ல மகள் இந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கடிதம். நான் சிறைச்சாலையில் இருக்கேன், நான் நலமாக தான் இருக்கேன். இந்த கடிதம் எழுதும்போது அவர் சிறையில் இருக்காரு. நான் சிறைச்சாலையில் இருக்கேன், நான் நலமாக தான் இருக்கேன். கிருபால் நீ உதவியுடன் நீ படிக்க வேண்டும் பாடங்கள் நீ முடிவு செய்து விட்டாய் போலும். ஸோ அவங்களுடைய ஒரு ஆசிரியரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நீ முடிவு செய்து விட்டா போலும், உன்னுடைய பேராசிரியரை சந்தித்து கலந்துரையாடுவது நல்லது. என்ன அப்படின்னா, நான் வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வகுப்பு நாங்கள் கலந்துக்கிறோமோ இல்லையோ அந்த ஆசிரியருடைய ஒரு நேரடியான ஒரு உரையாடல் என்பது நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நடக்கும்போது தான் என்னால் அந்த ஆசிரியருடைய ஒரு பார்வையை என்னால் கற்றுக்க முடியும், அந்த அதை பற்றி என்னால் அதிகமாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகுப்பை காட்டிலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு ஆசிரியரை அணுகும் பொழுது அது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஒரு பிரதிபலிப்பு, அதோடைய பிம்பம் என்பது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. உங்கள்கிட்ட உங்களோட விஸ்வபாரதியில் நீ படிக்கும்போது சாந்தினிகேதனில் இப்படி ஒரு ஒரு விஷயம் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் அங்கே அதை அனுமதிக்கிறாங்களோ இல்லையோ நீ போயிட்டு தனிப்பட்ட முறையில் உன்னோட ஆசிரியர்கிட்ட எந்த சந்தேகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீ வந்து அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாரு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புத்தகத்தை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. சரிங்களா, புத்தகம் வந்து நான் உனக்கு கொடுக்கலான்னு இருக்கேன், எந்த மாதிரி புத்தகம் வந்து கொடுக்கலான்றத நீயே எனக்கு சொல்லு. ஏன்னா புத்தகம் என்பது ஒருத்தர் விரும்பி தன்னால் ஏற்று படிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர்த்து அதை ஒருத்தர் மீது திணிக்கக்கூடாது. அப்படி திணிச்சா புத்தகத்தின் மீது ஒரு வெறுப்பு வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். அதனால அப்படி நான் திணிக்க விரும்பலை. உனக்கு எந்த மாதிரியான புத்தகங்கள் பிடிக்கும் சொல்லு, உனக்கு வந்து எந்த கதைக்களம் பிடிக்கும் சொல்லு. ஸோ அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. சரிங்களா, இந்த குறிப்பிட்ட வகைகளில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் உனக்கு பிடித்திருந்தா அதை நீ சொல்லு, அதில் எது சிறப்புற்று இருக்கக்கூடிய ஒரு புத்தகமோ அதை நான் வந்து உனக்கு பரிசளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா, இப்போ உனக்கு என்ன புத்தகம் பிடிச்சிருக்கோ அதை சொன்னாதான், அதுக்கேற்ற மாதிரி நீ படித்தாதான் உனக்கு அது மேலே ஒரு வெறுப்பு ஏற்படாது, உனக்கு படிக்கணும்னு எண்ணம் வரும். இல்லைனா இன்னொருத்தவங்க சொல்லி அந்த புத்தகத்தை படிக்கிற அப்படின்னா உனக்கு அந்த புத்தகத்தின் மீது வெறுப்பு ஏற்படுத்திவிடும், ஒரு சலிப்பு வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அது இல்லாம இந்த கடிதத்திலேயே இவர் சில புத்தக வாசிப்பாளர்கள் சில புத்தக எழுத்தாளர்களுடைய பெயர்களையும் இந்த மாதிரியான புத்தகங்களை நீ வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம், இந்த புத்தகங்கள் படிக்கிற அப்படின்னா நிச்சயமா இந்த புத்தகங்களை நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுப்பாரு. சரிங்களா, சில முன்னுதாரணமும் சொல்லி கொடுப்பாரு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்க்கணும். சரிங்களா, இப்போ பிளாட்டோவின் புத்தகங்கள் மிக சுவையானவை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பார். அப்போ நேருவோட கடிதத்துல எந்தெந்த புத்தகாளர்களுடைய பெயரை குறிப்பிட்டுறாங்க, எந்த எழுத்தாளர்களோட பெயரை குறிப்பிடுறாங்கன்ற கேள்வி வந்துச்சு அப்படின்னா நீங்க பிளாட்டோவுடைய பெயர் எழுதலாம், கிரேக்க நாடகங்கள்ல ஆர்வம் தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா, இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காளிதாசனுடைய சாகுந்தலம் நாடகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் நீ அதை படிச்சிருக்கியா, அது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும், அதை முடித்தால் நீ வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் லியோ டால்ஸ்டாய், ஸோ ரஷ்ய சிறுகதை மன்னர்னு சொல்லும் இல்லையா, லியோ டால்ஸ்டாய் அவருடைய ஒரு கதையா நாவலா இருக்கக்கூடிய போரும் அமைதியும், இந்த புத்தகம் ரொம்ப அமைதியா இருக்கும். உலக லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸான ஒரு புக்கு. ஸோ வார் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த புத்தகத்தை நீ வாங்கி படிச்சு பார்க்கலாம், ரொம்பவும் அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்னாட் ஷாவுடைய பல நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா நீ வாசிக்கவில்லை இன்னும், ஆனா அதெல்லாம் வாசிச்சு பாரு, ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுல பிடித்தமானவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரண்ட் ரசல், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்துல ரொம்ப அற்புதமா எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் பிரிட்டன் ரசல் அவர்கள். இதுல எப்படி கேட்கலாம்,
நேருவோடைய பிடித்தமான எழுத்தாளர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படின்னா இது நீங்க அவர் எழுதலாம் சரிங்களா. சோ அதையுமே வந்து பாத்துங்க சரிங்களா. இதுல உனக்கு எந்த புத்தகம் பிடிக்கும் என்ற சொல் அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து உனக்கு தேர்வு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து குறிப்பிட்டிருப்பாரு சரிங்களா. இப்போ ஒரு புத்தகம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்றதையும் இந்த கட்டுரையிலையும் இந்த கடிதத்துல வந்து அவர் குறிப்பிட்டு இருப்பாரு. நம்ம வந்து நிறைய மனிதர்கள்கிட்ட பழகிறோம். நம்ம மனிதர்கள் பழகுவதையும் தாண்டி நீ ஒரு புத்தகம் படிக்கிற அப்படின்னா அந்த புத்தகத்தை வைத்து நீ பழகாத எவ்வளவு மனிதர்களுடைய ஒரு பிம்பத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்றத இந்த புத்தகம் வாசிப்பாளர்கள் மூலியமா உங்களால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு குறிப்பிட்டிருப்பாரு சரிங்களா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை சிறப்பிக்கிற வகையில அவரு குறிப்பிட்ட கடிதத்துல இருக்கு. ஸோ இதோட உங்களுக்கு இந்த கடித இலக்கியங்கள் அதுவும் ஒரு முடிவுக்கு வருது, நாட்குறிப்பு இதுவும் ஒரு முடிவுக்கு வருது. நான் ரொம்ப டெப்தா எடுக்கல, ரொம்ப ஷார்ட்டா அதோட கதை களத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு முறை அதை வாசிச்சு பார்த்தே ஆகணும் நிச்சயமாக. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு என்னென்னலாம் கேள்வி கேட்டிருக்காங்களோ அதையும் ஒரு முறை பார்த்துருவோம் சரிங்களா. இப்போ தூய்ப்ளே ஆட்சியில ஆளுநர் மாளிகைக்கு பல்லக்கில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு பெருசா ஃபான் சரியா தெரியல, இருந்தாலும் இந்த கேள்வி வந்திருக்குன்னு காட்டணமே இருக்கனால உங்களுக்கு வச்சிருக்கேன். தூய்ப்ளே ஆட்சியில ஆளுநராக இருக்கும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்லக்கில் செல்ற உரிமை யாருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு பரஞ்சோதி முனிவர், தருமி, அதே போல அனந்தரங்கன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து அனந்தரங்கன். ஸோ அதுதான் அந்த பல்லக்கில் செல்லக்கூடிய ஒரு உரிமை இருக்குன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதுதான். அடுத்தது அனந்தரங்கன் நாட்குறிப்பை அனந்தரங்கன் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது? அனந்தரங்கன் நாட்குறிப்பை தரவாக கொண்டு அதை வந்து ஒரு டேட்டாவா எடுத்து எழுதுன நாட்குறிப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு, எழுதுன ஒரு நாவல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வானம் வசப்படும் சரிங்களா. இது அந்த பாக்ஸ் கண்டென்ட்ல நம்ம வந்து பார்த்திருந்தோம் இல்லையா. அனந்தரங்கன் பத்தின சில விஷயங்களும் அவரோட நாட்குறிப்பு பத்தின சில தகவல்களையும் குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல பார்த்தோம். இந்த ரைட் சைட் கார்னர்ல ஞாபகம் இருக்கா, அதுல இருக்கும் இந்த வானம் வசப்படும் அப்படின்ற ஒரு நாவல் சரிங்களா. அனந்தரங்கன் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? இதுவும் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் தான். அனந்தரங்கன் நாட்குறிப்புல எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 12 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சரிங்களா. ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதை கூறியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ இது எந்த சென்டென்ஸ்ல வருது? அண்ணாவின் கடிதத்துல அண்ணா வந்து தன் தம்பிகளுக்கு வந்து குறிப்பிடுவார் இல்லையா, பொங்கல் வாழ்த்து சொல்லி முடிச்சுட்டு. நான் கூட சொன்னேன் இந்த இடத்துல வந்து இந்த வாசகத்தை கொடுத்துட்டு யாருடையதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாசகத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தன்னுடைய தம்பிக்கு அண்ணாவின் கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யாரு? காந்தியடிகள். பிற மொழிகள் படிக்கிறத விட தன் மொழியில படிக்கிறது தான் வந்து சிறப்பு வாய்ந்தது. அப்படி இருந்தா மட்டும்தான் பள்ளிக்கூடம் வந்து வீட்டை போன்று இருக்க வேண்டும், அப்பதான் நம்மளால வந்து புரிஞ்சு படிக்க முடியும், ஒரு எளிமையான முறையில படிச்சுக்க முடியும், ஒரு உணர்ச்சிகள் நமக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாரு. ஸோ காந்தியடிகளுடைய கடிதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அவர் ஆற்றின உரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாசகத்தை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. 1917 அந்த இரண்டாவது கான்பரன்ஸ்ல ஆற்றக்கூடிய உரைகள்ல அதையுமே குறிப்பிட்டிருப்பாரு சரிங்களா. இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வகுப்பு ஒரு முடிவுக்கு வருது. ஸோ நாட்குறிப்பு, கடித இலக்கியம், நாட்குறிப்புனா அனந்தரங்க நாட்குறிப்பு, கடித இலக்கியம்னு வரும்பொழுது மூவா கடிதங்கள், அண்ணாவின் கடிதங்கள், அதே போல காந்தியின் கடிதம், தாகூருடைய கடிதம், கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரு மகளுக்கு எழுதக்கூடிய கடிதம். இந்த 5 கடிதமும் ஸோ எங்க இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த பிபிடியை ஃபர்ஸ்ட் பார்க்காம வேற்று ஸ்டடியை எடுத்து முதல்ல போயிட்டு அந்த கடிதத்தை ஒரு முறை நீங்க ஓரளவு படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதோட நீங்க படிச்சு முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளும் ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல ஒரு டெஸ்ட் வைப்போம், அதை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்துடும் சரிங்களா. நன்றி, வணக்கம் தோழர்களே, படித்துக்கொண்டே இருங்கள்.